அவனார் வாரெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அதை ஒப்படைத்தார் ராமன். அதை அவள் ஏற்க மறுத்து விட்டார். அவள் எப்பேற்பட்டவள்? அவளோ ஒரு ஸ்திரீ. ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, பிதாரக்ஷதி கௌமாரே, பர்த்தாரக்ஷதி யௌவனே, புத்திரோரக்ஷதி வார்த்தகே, நஸ்ரீ சுவாதந்திரியம் அருகதி என்பார்கள் அக்காலத்துல. எப்படி அவளுடைய இளமை பருவத்துல தகப்பனார் ஒரு பெண்ணை காப்பாற்றுவார். பிறகு மன வயது வந்த பிறகு அந்த காலத்துல பர்த்தாரக்ஷதி யௌவனே, யௌவன பருவத்துல எஜமான பர்த்தா அவளை காப்பாற்றுவார். பிறகு வார்த்தகம் கேத்தனம் வந்த காலத்துல புத்திரன் தாயை காப்பாற்றுவான். இப்படியாக ஒவ்வொரு பருவத்திலையும் பெண்ணை காப்பாற்ற வேண்டியவர்கள் இன்னார் என்று சாஸ்திரம் பேசுகிறது. ஆக நஸ்ரீ சுவாதந்திரியம் அருகதி. ஆக இந்த யவன பருவத்தில் பர்த்தா சொன்னபடி நடக்க வேண்டியவள் அவள். பர்த்தா என்ன சொன்னா, நீ காட்டுக்கு வர வேண்டாம், இங்கேயே தங்கு என்று. அந்த ராமனுடைய உத்தரவை மீறினார். ராம ஆஜ்ஞாதிலங்கனம் என்பது ஒரு பெரிய தவறான காரியம். அது துணிந்து செய்தார், சாகசம். தெரிஞ்சா நான் உம்முடையதான் வருவேன் என்று பிடிவாதம் பண்ணி ராமனாலே மறுக்க முடியாதபடி பேசி காட்டிற்கே வந்து விட்டார். அதே மாதிரி பாதுகாதேவியே, உன்னை பிரார்த்திக்கின்ற காலத்துல நான் ஒரு நாளும் அயோத்திக்கு திரும்ப மாட்டேன். ராமன் இல்லாத அயோத்தியில நான் எப்படி இருப்பது? நானும் எப்பொழுதும் திருவடி கைங்கரியம் பண்ணுகின்றவர்கள். அதனால திருவடியை விட்டு எக்காலத்திலும் பிரிந்தவள் அல்ல நான். அதனால ராமனுடைய திருவடியோடையே சேர்ந்து இருப்பேனே ஒழிய நான் நாட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நீயும் சீதை போல முடிவாதம் பண்ணிவிட்டாயே. ஆகியதும் ஆசிதேவஜேத்தோபி சாகச விருத்திராசி, அப்படி சாகசம் பண்ணினியா என்ன ஆகும்? ஆஸ்வாசையே கைவ கோசல வாசினஸ்தானே கோவா ஆஸ்வாசே. யாருதான் நாட்டு மக்களை, அயோத்தி நாட்டு மக்களை அப்படியே வருந்தி குழுங்கி கொண்டிருக்க முடியாத அந்த மக்களை யாருதான் ஆறுதல் கூறி அவர்களை காப்பாற்றுவார்கள். ஆக நீ பிடிவாதம் பண்ணாமல் நாட்டிற்கு வந்து அயோத்தி மக்கள் எல்லாம் ஓரளவு மகிழும்படியாக நீ செய்தாயல்லவா, அதனாலே நீ சீதையை விட உயர்ந்தவள் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். நமக்கு நாதமுனிகள் இருக்கார, நாதமுனிகளுக்கு பெருமாள் நம்மாழ்வார காட்டி கொடுத்தார். தெரிஞ்சா நம்மாழ்வார் பாவிக, நம்மாழ்வார பெருமாள் காட்டி கொடுத்தார். அப்படி அனுகிரகிக்காத போனால், நாதமுனிகள் இல்லாத போனாக்க நமக்கு ஆச்சாரிய பரம்பரை ஏது? ஆக யோக தேசையில நம்மாழ்வார் நமக்கு ஆச்சாரியனாக ஆயனத்தினாலதான் நமக்கு பெருமாளிலிருந்து பெருமாள் தொடங்கி இன்று வரையில் நமக்கு ஆச்சாரிய பரம்பரையானது வந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையை பெறுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது இந்த பாதுகாதேவி அப்படின்னு சொன்னார். ஸ்ரீமத் ரகசியத்திரசாரத்துல பிரதான பிரஜந்திராதிகாரம் ஒரு அதிகாரம். அதுல சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆச்சாரியனான அப்புள்ளார் சாதிச்சதாக இந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். என்ன சேஷி உகந்த கைங்கரியத்தை இளைய பெருமாள் விடவும் இவருடைய அவதார விசேஷமான திருவடிநிலை ஆழ்வாருடையவும் பிரவிற்த்தி நிவர்த்திகளிலே தெளிவது என்று அப்புள்ளார் அருள் செய்த விறகு என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது சேஷி உகந்த கைங்கரியத்தை என்ன சேஷம் பண்ண வேண்டும். இளைய பெருமாள் என்ன அகம் அகம் ஜாக அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சமதஸ்தே என்று சொல்லி ராத்திரிலும் பகலிலும் உனக்கு ஆர் துணை இருக்கிறார்கள் காட்டில. ஆக உனக்கும் சீதைக்கும் வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் நான் எப்பொழுதும் செய்வேன் என்று சேஷியான ராமன் உகந்த கைங்கரியத்தை செய்வதற்காக அவர் காலத்திற்கு வந்தார். அதே மாதிரி அவருடைய அவதார விசேஷமா இருக்க முடியாதது பாதுகை. ஆதிசேஷன் தான் பாதுகையாகவும் அவதரித்திருக்கிறான். அதனால அவள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுக்கு அவளும் கைங்கரியம் வந்து சேஷவருத்தி பண்ணுகிறார். சேஷவருத்தி பண்ணச்ச எம்பெருமான் நியமித்து அயோத்திக்கு போ என்று சொன்ன உடனே அயோத்திக்கு அவள் வந்தார். ஆக அவர்களுடைய கருவத்தை நிவர்த்திகள் அவர்கள் செய்த கைங்கரியங்கள் என்ன அதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க சேகி உகந்த கைங்கரியத்தை சேஷம் செய்ய வேண்டியது கடமை என்ற முறையில அப்பொழுது சாதித்தபடி இன்று ராமன் உகந்த கைங்கரியத்தை ஏற்று என்ன பரதாழ்வா என்ன பாதுரியை நமக்கு அளித்தான். அதனால பாதுகா தேவியானது நம்மாழ்வார். ஆக அந்த நம்மாழ்வார் மூலமாகத்தான் நமக்கு ஆச்சாரிய பரம்பரையானது நமக்கு கிட்டிற்று. இல்லாததால் நமக்கு ஏது ஆச்சாரிய பரம்பரை என்னும் கருத்தும் நமக்கு இதிலே துணிக்கிறது. ஸ்லோகம் 108 பாதாவனி பிரபவதோ ஜகதாம் பிரயாணாம் ராமாதபித்வமதிகா நியதம் பிரபாவாத் நோச்சேத் கதம் நு பரதஸ்ய தமேவ லிப்சோஹோ பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரீ. பாதாவனி பிரபவதஹ ஜகதாம் த்ரயாணாம் ராமாதபி த்வம் அதிகா நியதம் பிரபாவாத் நோச்சேத் கதம் நு பரதஸ்ய தமேவ லிப்சோஹோ பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரீ. இந்த ஸ்லோகத்தில் ராமனை விட பாதுகாதேவி உயர்ந்தவள் என்பதை எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசியம். பாதாவணி செம்பெருமானுடைய திருநிலையை காக்கின்ற பாதுகாதேவியே நீ ராமனை விட ராமாதவி துவமதிக்கான், ராமனை காட்டிலும் நீ உயர்ந்தவள். ராமன் எப்பேற்பட்டவன்? பிரபவதோ ஜெகதாந்திரயானாம், 3 லோகத்துக்கும் அவன்தான் பிரபு. உலகமெல்லாம் அவனிட்ட வழக்கிலே நடக்கிறது. அப்பேற்பட்ட எல்லா லோகங்களுக்கும் பிரபுவா இருக்கும்படியான ராமன் இருக்கானே, அவனை காட்டிலும் நியதம் பிரபாவாது அந்த பெருமை இருக்க ராமனை விட உனக்குத்தான் பெருமை சாஸ்தி. அதனால் ராமனை விட நீ உயர்ந்தவள் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா நோச்சேது கதம் பரதஸ்ய தமேவ லிப்சோஹோ. பரதன் என்ன பண்ணா ராமனிடத்துல பிரார்த்தித்தான், நீர் வராத பொழுது பாதுகையை எதிர்கொள்ள பண்ணி கூடும், அதை வைத்துக் கொண்டு நாட்டை ஆளுகிறேன் என்று பிரார்த்தித்தான். அப்போ பாதுகையே வேணும் என்று அவன் ஆசைப்பட்டான். அப்படி ஆசைப்படுகின்ற காலத்துல நீ எப்படி ஆனால் பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரீ, நீ ராமனுக்கு தகுந்த ராமனுக்கு பிரதியான அழகாக நீ ஆனாய். ராமன் வந்தால் அயோத்திக்கு வரணும், ராமன் இல்லாத போலால் ராமனுக்கு பிரதிநிதியாக பாதுகை வர வேண்டும். அப்போ பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க ராமனை விட உயர்ந்ததாக இருந்தால்தான் பாதுகை நமக்கு ராஜ்யத்தை ஆளுவதற்கு வந்தால் என்று பெருமையாக பேச முடியும். எப்படி என்று கேட்டால், ஒரு இடத்துல நாம் பணம் பெற வேண்டுமானால் என்ன செய்கிறோம், நமக்கு இவ்வளவு ரூபா வேண்டும் என்று கேட்கிறோம். அப்பொழுது அவரிடம் ஏதாவது அழகாக ஒரு பொருளை வைக்க வேண்டும். ஒரு 2000 ரூபாய் பொறுமான வஸ்துவை அவரிடம் கொடுத்து நம்ம இடத்துல நமக்கு 3000 பணம் வேண்டும் என்று கேட்டால் அவர் கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார். ஆக 2000 பொறுமான வஸ்துக்கு 1000 ரூபாய் தான் தருவார்கள் அல்லவா. ஆக நாம் அழகாக கொடுக்கப்படும் வஸ்து எப்படி இருக்க வேண்டும்? நாம் பெரும் வஸ்துவை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும் இல்லையா. அதனால ராமனுக்கு பிரதிநிதியாக அழகாக இப்பொழுது பாதுகையை கொடுக்கிறார். அப்போ ராமனை விட உயர்ந்ததாக இருந்தால்தானே பாதுகையானது அதற்கு பணயமாக ராமனுக்கு பிரதிநிதியாக ஆக முடியும். அதனால ராமனை விட உயர்ந்தது பாதுகை. அதோடையும் கூட ராமனுக்கு பாதுகை விட்டு பிரிவதற்கு மனம் கிடையாது. இருந்தாலும் பரதனுக்காக பாதுகையை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற காலத்துல என்ன நினைக்கிறார், 14 ஆண்டுகள் கழித்தாவது நமக்கு பாதுகை கிடைக்கும் அல்லவா, எப்படியும் பரதன் திரும்ப கொடுத்து விடுவான் அப்படின்னு பரதன் மேல ஒரு நம்பிக்கையினாலதான் பாதிரியை அவர் கொடுக்கிறார். நாம் அடகு வைக்கும் பொருளை வாங்கிக் கொண்டவன் திரும்ப கொடுக்க மாட்டான்னு சொன்னா ஒரு இடத்துல அடகு வைத்து நாம இப்ப பணத்தை வாங்குவோமா? வாங்க மாட்டோம், அப்படியே முழுகி போடும். ஏன்னால் நாம் அழகா வைக்க வைக்கக்கூடிய பொருள் அவரிடத்து பெரும் பொருளை விட அதிக மதிப்புடையதாயிற்றே. அதுவும் இவர்களுக்கு பிரீதி பாத்திரமாக உயர்ந்ததாக இருக்கும் அந்த பொருள். அது சில காலம் தொடர்ந்து பிறகு அதை மீட்டுக் கொள்ளலாம் என்கிறதுனால அடகு வைக்கிறோம் அல்லவா? அது போல ராமனுக்கும் தன்னுடைய மிக உயர்ந்த பெருமிக்கதான பாதுகையை அடகு வைக்கிறோம் என்றால் இந்த பாதுகை நமக்கு திரும்பி வந்துவிடும் என்கிற நம்பிக்கையினால அழகாக பரதனுக்கு கொடுத்தார் ராமன். அப்ப என்ன செய்யறது? போ ராமனுக்கே பாதுகையினிடத்துல தன்னை விட அது பெருமை மிக்கது என்கிற எண்ணம் இருக்கிறது என்றும் நமக்கு தெரிகிறது. இதை ராமனை விட உயர்ந்தது என்பதை பெரியாழ்வாரும் நமக்கு எடுத்து காட்டுவார். மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானோர் வாழ செருடைய திசை கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில் என்று பேசுகிறார். இந்த இடத்துல பாதுகையை மரவடியை மறுத்தினாலான பாதுகையை என்ன தம்பிக்கு பணயமாக வைத்தார். எப்படி வைத்தார்? வான்பணயம் வைத்து. வான்பணயம் ஆக மிக மிக உயர்ந்த பெருமையுடைய அழகாக வைத்தார் என்று ஆழ்வாரும் பேசுகின்றார். ஆகவே பாதுகையானது ராமனை விட உயர்ந்த பெருமையை உடையது என்று நமக்கு தெரிகிறது. ஆகவே எம்பெருமானை விட ஆச்சாரியம் உயர்ந்தவன் என்கிற கருத்தையும் சுவாமி தேசிகனுக்கு திருவள்ளமாக நாம் கொள்ளலாம். அதனால்தான் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நமன்யாமகே, எம்பெருமானை விட உயர்ந்த தெய்வம் எனக்கு ஆச்சாரியனே என்று ஆச்சாரியனை பற்றி சுவாமி தேசிகன் சாதித்தாயிற்று. அந்த கருத்தும் இந்த ஸ்லோகத்திலே நாம் கொள்ளலாம் அல்லவா? மங்கே நியுஜ்ய பவதீம் மணிபாதரட்சே பார்ஷ்ணிக்ரஹஸ்ய பரதஸ்ய நிவர்த்தனார்த்தம் ரத்னாகரம் சபதி கோஷ்பதயன் விஜியே ராமஹ ஷனேன ரஜனீச்சர ரஜதானி. ஸ்லோகம் 109. மன்யே நியுஜ்ய பவதீம் மணிபாதரட்சே பார்த்திகிரஹஸ்ய பரதஸ்ய நிவர்த்தனார்த்தம் ரத்னாகரம் சபதி புஷ்பதயன் விஜியே ராமஹ ஷனேன ரஜனீச்சர ராஜதானி. ராமன் என்ன பண்ணார்? பரதன் வந்து நீ அவசியம் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று அழுது இழுத்து பிரார்த்திக்கின்ற காலத்துல முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அப்படியானால் நானும் பின்தொடருவேன், காட்டுக்கு வருவேன் அப்படின்னு பிடிவாதம் மண்ணுடனே பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, மன்யே நியுஜ்ய பவதீம் பவதீம் நியுஜ்ய பகுதியே நீ கூட போகக்கூட, நீ இருந்துட்டு பரதனுக்கு ஒத்தாசையாயிரு, அவனெல்லாம் நாட்டு ஆளுவான், நீ அவனுக்கு ஒத்தாசையாக இருந்துட்டுருக்கேன், அதனால் நீ இருந்தியானா அவனுக்கு நாட்டு ஆடுறதுக்கு சூரியமாக இருக்கும், ஆனால் அவனுக்கு துணையாக நீ இருக்கணும் அப்படின்னு ஒன்றை நியமிச்சுட்டு என்ன பண்ணார்? வாழ்க்கை கிரகஸ்ய பரதஸ்ய நிவர்த்தனார்த்தம். அதனால பரதா நீ திரும்பி போ, நாட்டிலேயே இரு, பாதுகாவனுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணும் அப்படின்னு வாழ்க்கை கிரகத்தை பின்தொடர்கின்ற பரதஸ்ய நிவர்த்தனார்த்தம் பரதனை திருப்புவதற்காக, அயோத்திக்கு திருப்புவதற்காக பவதியும் நீ ஒன்னே நியமித்து விட்டு என்ன காட்டுக்கு தண்டகாரண்யத்துக்கு புறப்பட்டார் ராமன். போய் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ரத்னாகரம் சபதி கோஷ்பதயன் கோஷ்பதயன் விஜியே ராமஹா ஷனேன ரஜனீச்சர ராஜதானி. வந்தது எதுக்கு? ராவணவதற்காக. ரஜனீச்சர ராஜதானி, ரஜனீச்சரால் இரவிலேயே சஞ்சரிக்கக்கூடியதான ராட்சதர்கள், அவர்களுடைய ராஜதானி தலைநகர் லங்கை. அந்த இடத்துக்கு ராமன் வேகமாக போனார்னார். எவ்வளவு சுருக்க போனார் அப்படின்னு கேட்டார்? கோஷ்பதயன் விஜியே ரத்னாகரம் சபதி கோஷ்பயன். நல்ல மழை பெஞ்சா மழை பெஞ்சு இருக்காது, மாடுகள்லாம் நிறையா போச்சுனாக்க அந்த இடத்துல பார்த்தா மாடு குழம்பு வச்ச இடங்கள்லாம் பள்ளம் பள்ளமாக இருக்கும், அதில் ஜலம் தேங்கியிருக்கும். அதை எப்படி நாம் சுலபமாக தாண்டி போவோமோ அதே மாதிரி இதில் ராமன் என்ன பண்ண போகிறார், ரத்னாகரம் பெரிய சமுதிரத்தை ஒரு மாட்டு குழம்படியில் தேங்கியிருக்குமையான ஜலம் மாதிரி நினைச்சு லங்கைக்கு போய் அவள் எல்லாரையும் அவர் ஜெயிச்சார். அவர் கவலை இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ அயோத்திக்கு போனதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, எப்போதும் ஒரு அரசன் இன்னொரு வேற்று அரசனோடு சண்டைக்காக படையெடுத்து செல்லுகின்ற காலத்தில் முதல்ல இவன் போகிறான், இவனுக்கு பின்னாடியே இன்னொரு அரசன் இவனை பின்புறமாக தாக்க வந்தான்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அல்லது இவனை நாட்டி இவனுடைய நாட்டை தாக்கி பிடித்து கொண்டு விட்டானால் அப்பவும் கஷ்டமாக போயிடும். அதனால தான் புறப்படும் தன்னுடைய நாட்டையும் காப்பாற்றிக் கொள்ளணும், தனக்கு பின்னாடி இன்னொரு படை தொடர்ந்து வராமலும் இருக்கணும். அதற்காக அரசர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டாக்க, நம்பிக்கையுள்ள ஒரு சேனாதிபதி அல்லது நம்பிக்கையுள்ள ஒரு சிற்றரசர் இவர்களை படையோடு இங்கே நாட்டை இருக்க சொல்லிட்டு அப்புறம்தான் அவன் மேலே படையெடுக்க போவான். அதுபோல இங்க தனக்கு பின்புறத்துல யாரும் வராமல் பாதுகாப்பதற்காக வாலிய அனுப்பிவிட்டாராம் பெருமாள் அயோத்திக்கு. அதோடையும் கூட சாதாரண லோகத்துல நாம் ஊருக்கு போகின்ற காலத்துல குழந்தைகள் நானும் வருவேன் கூட பிடிவாக பிடித்துட்டு வரும். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா, அந்த குழந்தைக்கு எது ரொம்ப பிடித்தமோ அதை ஏதாவது கொடுத்துட்டோ அல்லது பணத்தை கொடுத்து அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோ இதை வச்சிருக்கா இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சில பொருள்களை கொடுத்தோ பணத்தை கொடுத்தோ குழந்தைய சமாதானப்படுத்தி திரும்பி போக சொல்லிவிட்டு மனுஷாலி வாரா ஊருக்கு போவாயிலாம். அதுபோல அழுது சிரித்து கொண்டு வந்ததான அந்த பரதனை எப்படியா நாடு திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், இந்த வசந்த பாதுகை இது சேம பாதுகை தங்க பாதுகை இதை வச்சுன்னா உனக்கு எல்லாம் நன்னா நடக்கும் கவலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாதியை கொடுத்து சமாதானப்படுத்தி பரதனை திருப்பி அனுப்பிச்சுட்டு சுலபமாக மாட்டினுடைய குளம்படி தீர்த்தத்தை நாம் சுலபமாக தாண்டுவது போல சமுதிரத்தை தாண்டி ராவணனோட யுத்தத்தை பண்ணி அவனை ஜெயிச்சுண்டு சௌக்கியமாக திரும்பினார். இதற்கு காரணம் அயோத்திய பாதுகாதேவி ஆண்டு பார்த்து கொண்டிருந்ததுதான் காரணம். அதோடு கூட 14வது வருஷத்துல ராமன் இன்னும் மல்லியே இன்னும் மல்லியே என்று பரதன் திரும்பி காட்டுக்கு வர ஆரம்பித்து விடுவான். ஆக அது மாதிரி திரும்பி அவன் காட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காகவும் பாதுகையை அனுப்பினாராம். பாதுகையை அவன் பொறுப்பில் இருந்தாக்க பாதுகைக்காக அவன் எப்பொழுதும் அங்கேயே பாதுகாரானதுக்காக இருக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தம் ஏற்பட்டபடினால அவன் 14வது வருஷம் மீண்டும் தானும் காட்டுக்கு வந்து நம்மை தேடி கொண்டு சமப்படாமல் இருப்பான் என்கிற காரணத்தினாலேயும் பாதுகிய தரசனோட அனுப்பினார் சுவாமி ராமன் அப்படின்னு சாதிச்சார். இந்த ஸ்லோகத்துல ஸ்லோகம் 110 பாதாவனி பிரபுதரான் அபராத வர்க்கான் சோடும் க்ஷமாத்மசி மூர்த்திமதி க்ஷமைவன் எத்வாம் நிகாய நிரதாக பரிபந்தினஸ்தே தேவேன தாசரசினா ரிஷகண்ட முக்கியாக பாதாவனி பிரபுதரான் அபராத வர்க்கான் சோடும் க்ஷமா த்வமசி மூர்த்திமதி க்ஷமைவ யத் த்வாம் விஹாய நிஹதாக பரிபந்தினஹ தே தேவேன தாசரசினா ரிஷகண்ட முக்கியாக. பாதுகாதேவி நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா, துவமசி மூர்த்திமதி க்ஷமைவ, க்ஷமா பொறுமை இருக்க, பொறுமைங்கிற குணமே உருவம் எடுத்தா போல நீ இருக்கின்றாய். ஆகையினால நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டவனாக்க, பதாவனி பிரபுதரான் அபராத வர்க்கான், அபராத வர்க்கான் பிறர் பண்ணக்கூடிய அபராதங்கள் குற்றங்கள் இருக்க இந்த பெயரெல்லாம் பொறுத்துடுவேன். எப்பேர்கிட்ட குற்றங்களை, பிரபுதரான் மிக மிக பெரிய குற்றங்கள்லாம் இருக்கும் இல்லையோ பண்ணக்கூடாத குற்றங்கள், அதை பண்ணினா கூட அவளெல்லாம் கூட நீ என்னுடைய க்ஷமிச்சுடுவேன். சோடும் க்ஷமா அவளெல்லாம் பொறுப்பதற்கு உனக்கு க்ஷமை இருக்கு. இதுதான் அவங்களது கருணை உடையவள் நீ. ஆகையினால உன்னை கூடவே அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னுட்டு ராஜராஜேவி உன்னை அயோத்திக்கு திருப்பி அனுப்பிவிட்டார் ராமன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் இவன் எதுக்காக போறான் அப்படின்னாக்க துஷ்ட நிகிரகம் பண்ணுவதற்காகத்தானே இப்போ ராமன் காட்டுக்கு வந்துள்ளினார். துஷ்ட நிகிரமே நடக்காது. இவள் பொறுமையே ஒருவளத்தை பாதுகாதிய பக்கத்தில் இருந்தா லங்கைக்கு போய் அங்கே சண்டை போட்டு அத்தனை பேரையும் ஜெயிச்சுக்கிண்டு ராமன் திரும்ப விழுங்கிறது முடியாது. தேவேன தாசரசினா தாசரசினா திசகண்ட முக்கியாக தாசரசி ராமன் அவனாலே திசகண்ட முக்கியாக ராவணன் முதலிய அரக்கர்கள் எல்லாரும் பரிபஞ்சினான் எல்லாம் சத்துருக்கள் இல்லையா, அவர்களெல்லாம் நிகதாக கொல்லப்பட்டார்கள். ஏன் எப்படி கொல்லப்பட்டார்கள் அப்படின்னா தேவேன தாசரசினா தேவனன் என்றால் தெய்வத்தன்மையுடைய ராமனாலே கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். அல்லது திவு கிரீடாயாம் என்பதனாலே தேவசப்தம் வந்திருப்பதனாலே விளையாட்டாக விளையாடியே ராவணன் அத்தனாதியும் அத்தனை பேரையும் ராமன் அழகாக கொன்று விட்டார். தெரிஞ்சா இப்படி கொண்டதற்கு காரணம் தெரியுமா? எது துவாம்பிகாயனிகாம் நீ ஒன்னை விட்டுட்டு போனதுனாலதான் இவாளெல்லாம் கொண்டார். உன்னை அழைச்சிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோ ராவணாவதமே நடந்திருக்காது. ஏதோ ஒரு துணிசாக சமாதானம் ஆகி திரும்ப வேண்டியதாக ஆகிடும். அவனை க்ஷமிச்சுடுவாவா. அதனால ராவணவதம் நடப்பதற்கே முக்கிய காரணமாக தேவகாரியம் நிறைவேறதற்கு முக்கிய காரணமாக எது வேண்டியிருந்ததுக்கோ பாதிகளுடைய பிரிவு வேண்டியிருந்தது ராமனுக்கு. அதனால பரதன் வந்தபடினால அதை சாக்கிட்டு உன்னை திருப்பி நாட்டுக்கே அனுப்பிவிட்டார் ராமன் என்று கூட எனக்கு தோன்றுகிறது என்று சுவாமி தேசிகன் வர்ணித்தாகிறது. 111 வாக்கே கரீயசி சபிதுர் விகிதேப்பியதிருத்யாம் மாதுர் மனோரசம் அசேஷம் அவஞ்சயிஷ்யன் மன்யே ததா ரகுபதி பரதாய ரதஸ்ய தேனே மாதா துவயைவ மணிமௌலி விவேசலக்ஷ்மி வாக்கே கரீயசி பிதுஹு விஹிதேத்யத்ருத்யா மாதுஹு மனோரசம் அசேஷம் அவஞ்சயிஷ்யன் மன்யே ததா ரகுபதிஹி பரதஸ்ய தேனே மாதா துவயைவ மணிமௌலி நிவேசலட்சுமி. ராமன் இப்பொழுது காட்டுக்கு வந்தாச்சு. இதனால ஒரு காரியம் பண்ணிவிட்டான். என்ன அம்மா என்ன கேட்டிருந்தான்? ராமன் காட்டுக்கு போகணும். கைகைங்கிற அம்மா ராமன் காட்டுக்கு போகணும், என் பிள்ளை பரதம் ராஜ்யத்தை ஆளணும்னு கேட்டிருந்தான். இப்ப ராமன் காட்டுக்கு வந்துட்டதுனால ஒரு காரியம் நிறைவேற்றி ஆயிடுச்சு. எதிர்வாக்கிய பரிபாலனங்கிற போல பித்ருதேவோபவா என்று வேதம் சொல்லுகின்றபடினால எதிர்வாய்க்கு பரிபாலனத்தை பண்ணான். அதே சமயத்துல முதல்ல வேதம் என்ன சொல்லிச்சு? மாதிருதேவோபவா என்று பேசிச்சு. அதனால மாதிருவாக்கிய பரிபாலனமும் பண்ணி ஆகணும். மாதிரி வாக்கியத்துல ஒண்ணு பரிபாலனம் பண்ணியாச்சு. ரெண்டாவது பரதனுக்கு முடிச்சு விட்டுல தெரிஞ்சுதா. ஆக கைகைக்கு அந்த குறை இருக்கும், அந்த அம்மாவனுடைய குறையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு யோஜனை பண்ணார். மாதுகு மனோரசம் அசேஷம் அவஞ்சயிஷ்யன் அம்மாவனுடைய அண்ண எண்ணத்தை முழுவதுமாக விபலமாக ஆகாமல் அவள் நினைச்சபடி நடத்தி வைக்கணும். அதை பண்ணணுங்கிற எண்ணமும் ராமனுக்கு உள்ளே உண்டு. அதனால மன்னேததா பரத ரகுபதி பரதஸ்ய தேனே. அதனால பரதனுக்கு ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணார்? முடிச்சுட்டு விழாவை தானே நடத்தி வச்சாராம். எப்படி அப்படின்னு கேட்டா இந்த சொன்ன பாதுகைய அவனுடைய தலையில வச்சு அப்பா பாதுகை எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாராம். இந்த பாதுகை தலையில சூட்டின பிற்பாடு பரதனுடைய முகம் எப்படி இருக்கு தெரியுமா? ராஜகலை வந்துடுச்சு. மௌனி மலி மணிமௌலி நிவேச லட்சி. மணிமௌலின்னா ராஜாவுக்கு முடிச்சுட்டு விழாவின் போது சாத்தக்கூடியதான கிரீடம். அத சிலையில சூட்டிண்டாக எப்படி ஆனால் ஒரு அழகு இருக்குமோ அந்த அழகு பாதுகையை சூட்டி கொண்ட உடனேயே பரதனுக்கு வந்துருக்கான். ஆகினால உன்னை அவனுக்கு தலைமையில கொடுத்து முடிசூட்டியா மாறி பண்ணி அவனை முடிசூட்டியாச்சு ஒரு மனசு திருப்தியோட கூட ராமன் காட்டுக்கு போனான். ஆக கையேனு இஷ்டப்படி ராஜ்யம் ஆளக்கூடிய கிரீடத்தை தலைமையில வைக்க வேண்டி என்ன பண்ணார் பெருமாள் அப்படின்னு கேட்டார். அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய தன்மையுடையது அந்த ராஜ கிரீடம். ஆனா இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க உலகத்தையே ஆளக்கூடிய பாதுகை இது. ஆகையினால அவனுக்கு அயோத்தியை ஆள வேண்டிய அதற்கு அடையாளமான கிரீடத்தை வைப்பதற்கு பதிலாக உலகத்தையே மண்டலத்தையே எல்லாத்தையும் ஆளக்கூடியதான பெருமையுடைய பாதுகையை சூட்டி பரதனாக பார்த்தாராம் ஒரு அரசனாக வைத்து. ஆக ராமனுடைய கைகையினுடைய இரண்டு எண்ணங்களையும் இங்கு நிறைவேற்றி ஆயிடுது, தந்தையினுடைய எண்ணத்தையும் நிறைவேற்றி ஆயிடுது என்கிற ஒரு நிம்மதியோட கூட நிறைய காட்டுக்கு புறப்படுகிறார். பாதுகே, இதுக்கெல்லாம் நீதானே காரணம். ஸ்லோகம் 112. பதாம்புஜாத்விகலிதாம் பரமஸ்ய பும்சஹாம் தாமாகரேண விநிவேஷ்ய ஜடாகலாபே அங்கீஜகார பரதோ மணிபாதரக்ஷே கங்காதிரூடசிரசோ கிரிசஸ்ய காந்திம். பதாம்புஜாத் விகலிதாம் பரமஸ்ய பும்சஹாம் தாம் ஆதரேண விநிவேஷ்ய ஜடாகலாபே அங்கீஜகார பரதஹ மணிபாதரக்ஷே கங்காதிரூடசிரசஹ கிரிசஸ்ய காந்திம். பரதன் எம்பெருமானுடைய ராமபக்தனுடைய பாதுகையை தலையிலே சுமந்தான். அது எப்படி இருக்கிறது என்பதை வர்ணிக்கிறார். பாதாம்புஜா விகலிதாம் பரமஸ்ய பும்சா. ராமன் யாரு? பரப்புமான், பரமபுருஷன், புருஷோத்தமன். அப்பேற்ற எம்பெருமானுடைய பாதாம்புஜம் தாமரை மலர் போன்று மிக அழகான திருவடி. அந்த திருவடியிலிருந்து விகலிதாம் துவாம், திருவடியிலிருந்து கழற்றப்பட்ட பாதுகை நீ. அப்பேற்பட்ட பாதுகையே தன் திருவடியிலிருந்து கழற்றி என்ன செய்தான்? ஆதரேண விநிவேஷ ஜடாகலாபே. பரதன் தன்னுடைய அழகு செய்து கொள்ளாமல் ஒரே ஜடை வளர்த்து கொண்டிருக்கிறான் வைராக்கியத்தினால. அந்த சடை முடியின் மீது தலையின் மீது பரிவோட தன்னுடைய பாதுகையை அவன் தலையிலே வைத்தாராம் ஸ்ரீராமபத்ரான். அவனுக்கு சந்தோஷம் தாங்கல்ல. ஆகினால அங்கீஜகார பரதஹா மணிபாதரக்ஷே, ரொம்ப சந்தோஷத்தோட கூட அந்த ரெண்டு பாதுகளையும் தன்னுடைய சிரசனாலே ஏற்றுக்கொண்டான். அப்படி சிரசனாலே பாதுகை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டான். கங்காதிரூட சிரசகம் கிரிசஸ்ய காந்திம். கிரிசன்னா சிவன். அவன் எப்படி இருக்கிறான்? கங்காதிரூட சிரசகம். அவனுடைய சடை முடியிலே கங்கை இருக்கிறார். ஆக கங்கையை சுமந்து நிற்கும் கிரிசன் சிவபுரான் இருக்கானே, அவனுடைய காந்தியை அந்த முகப்பொலிவை அழகை பெற்றானாம் பாரதன். சிவனுடைய அழகு சாமானியப்பட்டதில்லை. அவர் எப்பேற்பட்டவர்? திருமூர்த்திகளே ஒருவர். ஆக உலகுக்கு சம்ஹார மூர்த்தியாக விளங்கக்கூடியதான அந்த சிவன் மிக அழகான சிவந்த உருவமுடையவன். அவனுடைய சிரசு முகம் நல்ல அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட சிவன் தன்னுடைய சடையிலே கங்கையை தாங்கி கொண்டிருக்கிறான். ஆக கங்கையை தாங்கி கொண்டிருக்கும்படியான சிவனுடைய முகம் எப்படி இருக்கிறதோ அதே போல பாதுகளை தாங்கி கொண்டிருக்கும்படியான பரதனுடைய முகமும் அதே மாதிரி ஆயிற்றான். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சிவன் கங்கையை ஏன் தாங்கினான் அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஒரு அபவாதம் இருந்தது. வாஷண்டிகள்லாம் என்ன சொன்னா, விஷ்ணு பரதெய்வம் இல்லை, சிவன்தான் பரதெய்வம் என்று சொல்லி பறைசாற்றி கொண்டு எங்கும் பிரச்சாரம் செய்தார்கள். இதை கேட்ட உடனே நம்முடைய பக்தர்கள் என்று சொல்லிக் கொண்டு நமக்கு தீங்கு வைக்கிறார்களே என்று சிவன் வருத்தப்பட்டான். பரதெய்வம் 6 எம்பெருமான். அவன் திருவிக்கிரமாவதாரத்தில் அவனுடைய திருவடியை திருமஞ்சனம் பண்ண, நான்முகன் திருமஞ்சனம் பண்ண, அந்த திருவடி தீர்த்தமான ஆகாச கங்கையை தன் சிரசிலே தாங்கி கொண்டு இருக்க முடியாத பகவத்தாசனான விஷ்ணு பக்தனான சிவனை, அவனே பரதெய்வம், விஷ்ணுவோட உயர்ந்தவன் என்று சொன்னால் அந்த பக்தனுக்கு தாசனுக்கு பொறுக்குமா? பொறுக்காது. இந்த அபவாதத்தை எப்பொழுது போக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தான். அந்த அபவாதம் இந்த பகீரதன் மூலமாக கங்கையை தன் முடியிலே தாங்கியதினாலே அந்த அபவாதம் அவனுக்கு கழிந்தது. ஆகையினால தன்னை பரதெய்வம் என்று சொல்லத்தினாலே ஏற்படுவதற்கு காரணம் தான் செய்த பாபம்தானே. அந்த பாபங்களெல்லாம் கங்கையை சூடியதும் பாபங்கள்லாம் மறைந்தது. கங்கைக்கு தன்னை அடைவர்களுடைய பாவத்தெல்லாம் போக்கக்கூடிய உயர்ந்த சுபாவம் உடையது கங்கை. ஆகவே கங்கையை சூடியத்தினால் தனக்கு அந்த பழி தீர்ந்தது என்று சந்தோஷத்தோட பொலிவோட சிவன் இருக்கிறான் என்றார். அப்பேற்பட்ட சிவனுடைய முகம் போன்று பரதனுடைய முகமும் அழகாக விளங்கிற்று. சிவனுக்கு ஒப்புமையாக என்ன, பரதனுக்கு ஒப்புமையாக சிவனை சொன்னான். இப்ப பரதன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா, இவனுக்கும் ஒரு பழி வந்தது. அந்த பழியை எப்படி போக்குவோம் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தான். என்ன பழி? என்ன இருந்தாலும் ராஜ்யம்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தானே இருக்கும். அதனால பரதன் கேகைய நாட்டில் இருந்தாலும் கூட தன்னுடைய தாய் மூலமாக சூழ்ச்சி செய்து அவள் கேட்ட வரத்தின் மூலமாக ராமனை காட்டுக்கு விரட்டி தான் முடிசூடணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான் என்று அயோத்தியில் சில மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதை கேட்டவுடனே அவனுக்கு மனசு தாங்கலை. ஆக இப்பேற்பட்ட அபவாதம் எப்போ தொலையும் என்று நினைத்தான். அப்பொழுது தசரதனுக்கு வேண்டிய அந்திம கிரியைகள் எல்லாம் செய்துவிட்டு ராமனை அழைத்து வருவது என்று காட்டிற்கு வந்தான். அப்பொழுது வந்த பொழுது ராமனை திருப்பி அழைத்துக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. என்ன சொல்லியும் ராமன் ஏற்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வது? ஆக ராமனுக்கு பிரதிநிதியாக பாதுகளை பெற்றான் என்கிறது கதை. ஆக அந்த பாதுகளை பெற்றதில் இவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டோம்னா, இதுவரை நம்ம இவன் ஆழ்வான், இவன் ஆள வேண்டும் ஆகிய உடையவங்க ஒரு பழி இருந்ததோ இல்லையா, அந்த பழி போயிடுச்சு. இவனுக்கு ஆளணும் ஆகி இருந்தால் ராமனுக்கு பிரதிநிதியாக ராம பாதுகையை கொலை பண்ணி கொண்டு வந்து நாட்டை எங்கேயாவது ஆளுவானா? ஆளமாட்டான். ஆகையினால பாதுகாராதனம் பண்ணி கொண்டு நாட்டை ஆளுவதிலிருந்தே அவனுக்கு நாட்டிலே சிறிதும் ஆசை கிடையாது என்கிற எண்ணம் எல்லோருக்கும் நன்றாக விளங்கிவிடும் அல்லவா. ஆகவே அவன் தன்னுடைய பழியை தீர்த்து கொள்ள இந்த பாதுகையை தான் சிரசிலே ராமன் வைத்தது, அதை தான் தரிப்பது ஏற்றது, இவனுக்கு சந்தோஷமாக போய்விட்டது. ஆக சிவன் எப்படியானால் தன்னுடைய பழி தீர்ந்ததினாலே மிக பொலிவோடு காட்சி தந்தானோ அதே மாதிரி பரதனும் இந்த காட்சியை தந்தான் அப்படிங்கிறார். அதோடையும் பரதங்களில் இருக்கும்படியான அந்த பாதுகை இருக்க, அந்த பாதுகை எப்படி வந்தது? பாதுகையை பரதனே கொண்டு வந்து சாத்தினானா அல்லது ராமனே சாத்தி கொண்டு வந்த பாதுகையா என்கிற ஒரு விவாதம் இருக்கிறது. அந்த விவாதத்திற்கு இந்த ஸ்லோகத்திலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன பெருமாள் என்ன பண்ணார்? துவாம் பாதாம்புஜாத்விகலிதாம் துவாம் என்றார். பாதுகைய தன்னுடைய திருவடியிலிருந்து கழற்றி பரதன் தலைமையில வைத்ததாக இங்கு கதையை சொல்லுகிறது. அது இதற்கு முன் 102வது ஸ்லோகத்துல ராஜ்யம் விகாய ரகுபுங்கவ மகிபதீனாம் பௌரம்சபாதரசிகான் பிருத்திவீஞ்சரக்தாம் துவாமேவ ஹந்த சரணஹவனி சம்பிரயாஸ்யன் ஆலம்பத பிரசமம் உத்தர கோசலேந்திரஹாம். ராமன் காட்டுக்கு புறப்படும் பொழுது முதல் முதல்ல யாரு ராமனுக்கு சகாயமாக வந்தார்கள் அப்படின்னு கேட்டா இந்த பாதையெல்லாம் வந்தது அப்படின்னா இப்படி அப்படின்னா ராஜ்யம் விஹாய ரகுபங்கவமாஹீபதீனாம். பாதுகே உன்னை காட்டுக்கு போவதற்காக உன்னை சாட்சி கொண்டு கிளம்பினான், உதவியாக கொண்டு கிளம்பினான் ராமன். எப்படி ராஜ்யத்தை விட்டான், அதிகாரத்தை விட்டான், நகரத்தார மக்கள் எல்லாம் இழந்தான், நாட்டாரை விட்டான். இப்படியெல்லாம் பூமியை தன்னிடத்திலே தான் ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்ட பூமியையும் விட்டான். இப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டிற்கு புறப்படும் பொழுது பிரசமம் ஆலம்பர துவாம் தாமேவ அப்படின்னார். முதல் முதல் ஒன்னைத்தான் சகாயமாக ஏற்றுக்கொண்டார் பெருமாள். அப்படின்னா காட்டிற்கு புறப்படுவதற்காக பாதுகையை சூட்டிக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தார். அதற்கு பிறகுதான் சீதை மன்றாடி தானும் கூட வருவேன்னா, அதற்கு பிறகு லட்சுமணன் பிரபுத்து பண்ணி தானும் வருவேன்னா, ஆக அவர்களெல்லாம் சகாயமா வந்தாலும் கூட பின்னாடி வந்தவர்கள். முதல் முதல் ராமனோடு சகாயமாக வந்தவர்கள் இந்த பாதுகைகள் தான். ஆகினால அந்த இடத்துல ஆலம்பத பிரசமம் முதல் முதல் பாதுகையை சாத்திக் கொண்டு அதை ஆசிரித்து அதை எடுத்துக்கொண்டு சாயமாக வைத்துக் கொண்டு ராமன் புறப்பட்டான் என்று அங்கே சொன்னார். அதே பாதுகையை இங்கு பாதாம்புஜாத் விகலிதாம் அப்படின்னு சாய்க்கிறார். பாதுகையை கழற்றி கொடுத்தார். அதனால் என்ன தெரிகிறது, பரதன் பாதுகையை கொண்டு வரவில்லை, ராமன் சுட்டி கொண்டு வந்த பாதுகையே இப்பொழுது பரதனுக்கு தலைமையை வைத்து அபிஷேகம் பண்ணினார் அப்படின்றார். ஆக இப்பேற்பட்ட ராமனுடைய பரதனுடைய வழியை போக்கக்கூடிய இப்பேற்பட்ட பாதுகையினுடைய பெருமையை இந்த அளவு இந்த ஸ்லோகத்தில் பேசினார் சுவாமி தேசிகன். அடுத்த ஸ்லோகம் 113. அதிகரம் அதிகர்த்தும் ரட்சணே சப்தலோக்கியாக ரகுபதி சரணே நன்யஸ்த திவ்யானுபாவாம் அபயத பரதஸ்துவாம் அஞ்சசா பாதரட்சே மணிமகுட நிவேச தியாகஜன்யேன மூர்த்னா அதிகரம் அதிகர்த்தும் ரட்சணே சப்தலோக்கியாக ரகுபதி சரணேன ந்யஸ்த திவ்யானுபாவாம் அபயத பரதஹ த்வாம் அஞ்சசா பாதரட்சே மணிமகுட நிவேஷ தியாகதன்யேன மூர்த்னா அதிரோஹாரய பாதாபியாம் என்று பிரார்த்தித்தவுடனே ராமன் என்ன பண்ணார், பாதுகையின் மீது ஏறி நின்று பாதுகையை பரதனுக்கு கொடுத்தார். அந்த பாதுகை எப்பேற்பட்டது, எதற்காக ஏறி நின்றார் என்று கேட்டால் அவிகலம் அதிகர்த்தும் ரட்சணே சப்தலோக்கியாக சப்தலோக்கியாக ரட்சணே 7 உலகங்களையும் காக்க வேண்டும் என்றால் அதை காப்பதற்கு குறைவற்ற அதிகாரத்தை உடையது இந்த பாதுகைகள். அதனால இந்த பாதுகை என்ன பண்ணோம், 7 லோகத்தையும் காப்பாற்றக்கூடியது. அப்பேற்பட்ட பெருமையுடைய இந்த பாதுகள ராமன் என்ன சொன்னான், தன்னுடைய திருவிழை சூட்டி கொண்டு அதை பரதனுக்கு கொடுத்தான். அபயத பரதஸ்துவாம் அஞ்சசா பாதரட்சே சந்தோஷம் தாங்காமல் ராமனுக்கு பிரதிநிதியாக ராம பாதுகளையே நாம் பெறுகிறோம் என்கிற எண்ணத்தோடு பரதன் அதை பெற்றான் அப்படின்னான். அப்ப எதால பெற்றான் அப்படின்னா கையால வாங்கிக்கல பாதுகைய, தலையை நீட்டினான். உடனே பெருமாள் என்ன பண்ணார், தலையின் மேல வைத்தார். நான் அந்த தலை எப்பேற்பட்டு தெரியுமா, தன்யேன மூர்த்னா அந்த தலை மிகவும் தன்யமான தலை, மிக மிக பெரும் பாக்கியம் பெற்ற தலை. அந்த தலைக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு கேட்டோம்னா மணிமகுட நிவேசூர்தனா. வசிஷ்டர் பரதன் பீமக்கிரியைகள் எல்லாம் முடிஞ்சவுடனே பரதா நாட்டிற்கு அரசு இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால இப்பொழுது வேறு யாரும் இல்லாதபடியினாலே நீதான் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும், ஆக ராஜகிரீடத்தை தாங்கி அரசனாக சிம்மாசனம் ஏறி கோல் வச்ச வேண்டும் என்று பிரார்த்தித்தார் வசிஷ்ட குலகுரு. ஆனால் அவருடைய வார்த்தையை அவன் ஏற்கவில்லை. நான் ராமனை அழைத்துக் கொண்டு வந்து காத்திருக்கே வந்தான். ஆக அந்த தலை எப்பேற்பட்டது? மணிமகுட நிவேச தியாக. மணிமகுடம், மணிமகுடம்னா பட்டாபிஷேக காலத்தில் முடிசூட்டு விழாவின் போது அந்த பரம்பரையாக வெகு மனு முதற்கொண்டு எந்த கிரீடத்தை தாங்கினார்களோ அப்பேற்ப வம்ச பரம்பரையாக வந்த ராஜ கிரீடம், அந்த கிரீடத்தை தாங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது தியாக தன்யேன அது எனக்கு வேண்டாம் என்று அந்த மகுடத்தை வேண்டாம் என்று சொல்லி வந்தார். ஆக யாரு தியாகம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பகவத் அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும். ஆக அற்பமான ராஜ்ய அரச அயோத்திய அரச வேண்டாம் என்று அந்த கிரீடத்தை ஒதுக்கினானவன். ஆனால் இப்பொழுது என்ன கிடைத்தது பரதனுக்கு என்று கேட்டால், ரட்சணே சப்தலோக்கியாக, ஏழு லோகத்தையும் தாங்கக்கூடியது அந்த அயோத்தியில் இருக்க முடியாத கிரீடம். அயோத்தி சாம்ராஜ்யத்தை ஆளுவதற்கு ஏற்ற தன்மை உடையது. ஆனால் இந்த ராவனுடைய பாதுகை எத்தகையது என்று கேட்டால், சப்தலோக்கியாக ரட்சணே அபிகரம் அதிகர்த்தம், இந்த ஏழு உலகத்தையும் காப்பாற்றுவதற்கு. எப்படி காப்பாற்ற? அபிகரம், எந்த விதமான குறையும் யாரும் சொல்ல முடியாதபடி இந்த ஏழு உலகத்தையும் காப்பாற்றுவதற்கு வேண்டிய ஆற்றல் இந்த பாதுகைக்கு இருக்கிறது. அப்பேற்ற பாதுகையை அவன் தலைமையிலே சூட்டினார் ராமன். ஆக கேவலம் ஒரு ஒரு நாட்டை ஆளக்கூடிய சிம்ம இதை கிரீடத்தை தியாகம் பண்ணினாலே விட்டதுனால இப்போது பரதனுக்கு மூணு உலகையும் எல்லா உலகங்களையும் காப்பாற்றக்கூடியதான ஒரு சக்தியுடைய பகவானுடைய பாதுகையே கிடைத்தது. ஆக அப்பேற்பட்ட பாதுகையை பெற்றபடினாலே இந்த சிரசு தன்யமாக ஆயிற்று அப்படின்னா. ஆக சிரசி மகுடத்தை பார்த்துக்கிறதுல முன்னாடி பரதன் வசிஷ்டர் சொன்னபடி ராஜ்யத்தினுடைய கிரீடத்தை முதலே தான் ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, இவன் தலையில கிரீடம் இருந்தது, மறுபடியும் அப்ப கிரீடத்தை சூட்டிகிட்டே காட்டுக்கு வந்து ராமனை அழைக்கிறான். அப்பொழுது அவர் பாதுகையை கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். அப்ப பாதுகையை சூட்டிக்கிட்டா எங்க சூட்டிக்கிறது? என் தலையிலேயே கிரீடம் இருக்கும். அப்பொழுதும் நேரடியாக பாதுகையினுடைய சம்பந்தம் இவனுக்கு தலைக்கு கிடைக்காமல் போயிடும். அந்த கிரீடம் வேண்டாம் என்று ஒதுக்கினதுனால இப்பொழுது என்ன ஆயிற்று? நேரடியாக தன்னுடைய முடியிலேயே சாத்தி கொள்ளக்கூடிய சம்பந்தப்படக்கூடியதான பாதுகையினுடைய அனுகிரகம் பெறக்கூடியதான பெரும் பாக்கியத்தை எடுத்தான். அதனால அல்ப வைராக்கியமானது என்ன பண்ணிவிட்டு அதிகமான பலத்தை கொடுத்தது என்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். இயம் அவிகிலயோக க்ஷேம சித்தை பிரஜானாம் அலமிதி பரதேன பிரார்த்திதாம் ஆதரேண ரகுபதிரதிரோகம் அத்யசிஞ்சத் ஸ்வயம் துவாம் சரணநகமணீனாம் சந்திரிகா நிர்ஜரேணாம். இயம் அவிகல யோகக்ஷேம சித்யை பிரஜானாம் அலமிதி பரதேன பிரார்த்திதாம் ஆதரேண ரகுபதி அதிரோகன் அத்யசிஞ்சத் ஸ்வயம் துவாம் சரணநகமணீனாம் சந்திரிகா நிர்ஜரேணாம். இயம் அவிகல யோகக்ஷேம சித்தியை பிரஜானாம் அலமிதி பரதேன பிரார்த்திதாம் ஆதரேனா என்றார். பரதன் பாதுகையை பிரார்த்தித்தான். அவற்றை கொடுத்தால் போதும், அதை வைத்துக் கொண்டு ராஜ்யபரிபாலனம் பண்ணுகிறான் என்று அபிப்பிராயப்பட்டான். ஏன் அப்படி அபிப்பிராயப்பட்டான் அப்படின்னு கேட்டா, இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, இயம் அவிகல யோகக்ஷேம சித்தியை பிரஜா